பெரும்பாலும் இரு நாட்டு மன்னர்களுக்குள் மோதல் ஏற்படுவதை அறிந்திருப்பீர்கள். அது வீரச்சமர் வாயிலாக நடைபெறுவதை வரலாறுகளில் படித்திருப்பீர்கள். பண்டைய காலத்தில் இரு நாட்டு புலவர்களுக்குள்ளும் மோதல் நடந்திருக்கின்றது. அதுவும் மன்னனையும் தன்னுடைய நாட்டையும் முன்வைத்து பாடலின் மூலமாக கருத்து மோதல்கள் நடந்திருக்கின்றன. இந்த தமிழ் சமூகம் கருத்து மோதலை கூட இலக்கிய வடிவில் வெளிப்படுத்துவதை பார்க்கும் போதும், அந்த இலக்கிய சான்றுகள் நிதர்சனமாக தொல்லியல் ஆதாரமாக நமக்கு கிடைக்கும் போதும் மகிழ்ச்சியானது இரட்டிப்பாகிறது. சங்க இலக்கிய தமிழ் பாடல் வரிகள் கல்வெட்டுகளில் இடம்பெறுவது சற்று அபூர்வமான ஒன்றாகும். சிற்றிலக்கிய தமிழ் பாடல்கள் கல்வெட்டுகளில் இடம்பெறுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. அந்த பாடல் வரலாற்று செய்திகளை ஒட்டியிருந்தால் இன்னும் சுவாரஸ்யம் அதிகரிக்கும். பிற்கால சோழ இலக்கிய வரலாற்றில் ஒட்டக்குத்தரின் பங்கு அபரிவிதமானது. விக்ரம சோழன், இரண்டாம் குலோத்துங்கன், இரண்டாம் ராஜராஜன் என்று மூன்று சோழ அரசர்களின் காலத்திலும் இருந்தவர் ஒட்டக்குத்தர். இவர் எழுதிய மூவருளா, தக்காய பரணி போன்ற நூல்கள் தனித்தமிழ் இலக்கிய சுவை வாய்ந்தவை. சோழர் குல பெருமையை போற்றி பாடுவதில் வல்லவர் இவர். ஒட்டக்குத்தரின் சமகாலத்தைச் சேர்ந்தவர் புகழேந்தி புலவர், பாண்டியனுடைய அவைப்புலவராக இருந்தவர். ஒட்டி பாடுவதிலும் வெட்டி பாடுவதிலும் இவர் பாடல்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தது. பாண்டிய குல பெருமையை போற்றி பாடுவதில் புகழேந்தி புலவர் பெரும் சமர்த்தர். சோழர்களின் பெருமையை ஒட்டக்குத்தர் பாட, அதை வெட்டி பாண்டியனின் பெருமையை புகழேந்தி பாட இந்த பாடல்கள் வெகு பிரசித்தம். இருவரும் விடாக்கண்டன் கொடாக்கண்டன் என்பார்கள். ஒரு பாடலை பாருங்கள். ஒட்டக்குத்தர் இவ்வாறு பாடுகிறார். இன்னும் கலிங்கத்தில் வேந்தர் உண்டென்றோ, தென்னவன் தமிழ்நாட்டை சீரியோ, சென்னி அகலங்கா உன் தன் ஐராவதத்தின் நிகழங்கால் விட்ட நினைவு. புகழேந்தி புலவர் இந்த பாடலை அப்படியே வெட்டி பாடுகிறார். தென்னவன் செய்ய பெருமாள் திரள், மதுரை மன்னவன்றன் மாள் களிற்றின் வள்ளிக்கும் பொன்னினாடு ஆளிக்கு தாளை அபயகுலன் மகளிர் தாளிக்கும் ஒன்றே தலை. அதாவது ஒட்டக்கூத்தர் எவ்வாறு பாடுகிறார் என்றால், சோழனது பட்டத்து யானையின் காலில் கட்டியுள்ள சங்கிலி அவிழ்க்கப்பட இரண்டு காரணம் உண்டு. கலிங்கத்தில் பகை இன்னும் மிச்சமிருக்கலாம், அல்லது பாண்டிய நாட்டை சீரழிக்கும் முடிவாக இருக்கலாம். இதற்கு பதிலடியாக புகழேந்தி புலவர் பாடுகிறார். தெற்கு பகுதி மக்களின் தலைவனான பாண்டியனது மதுரையில் இருக்கும் பாண்டிய பட்டத்து யானையின் காலில் உள்ள கயிற்று முடிச்சும், பொன்னிநாட்டில் இருக்கும் கற்புடைய சோழ மகளிரின் கழுத்தில் உள்ள தாலி முடிச்சும் ஒன்றே ஆகும் என்கிறார். அதாவது பாண்டியனது யானையில் காலில் உள்ள முடிச்சு அவிழ்ந்தால் சோழ பெண்களின் தாலி முடிச்சும் அவிழும் என்பது இந்த பாட்டின் பொருளாகும். அதாவது போரில் சோழ வீரர்கள் இறந்து அவர்களுடைய தேவியர் தாலியை இறப்பார்களாம். இந்த மாதிரியான பாடல்கள் ஏராளம் உள்ளது. இந்த பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் சிற்றிலக்கியமாக தொகுக்கப்பட்டுள்ளது. தனிப்பாடல் திரட்டில் உள்ள புகழேந்தியின் பாடல்கள் அப்படியே குடுமையான் மலையில் கல்வெட்டாகவும் உள்ளது. இந்த தென்னவன் செய்ய பெருமாள் என்று தொடங்கும் புகழேந்தியின் பாடலை அந்த கல்வெட்டில் நாம் காணலாம்.